கிட்ட பேசுறேன், நான் பேசியிருக்கேன். அவரு அம்பிள்ட் பர்சன், அவரு எப்போ போன் பண்ணாலும் அம்பிள்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. எல்லாம் அவர் வாய்ஸ் வேணா வந்து ரகுவரன் மாதிரி வில்லனிக்கா இருந்தாலும் பை ஹார்ட் வந்து ரொம்ப 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 ஸ்வீட். சோ அவரை பத்தி ஏதாச்சும் சின்ன விஷயம் கொடுத்தா வந்து நல்லா இருக்கும். அந்த குரோத்தே அவர் லெவல்ல இருக்கு. அர்ஜுன் வந்து இஸ் எ ஸ்டோரி ஆஃப் வெரி, எங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. ஏன்னா இன்னைக்கு அன்புக்கு அப்புறமா அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கிற அந்த வெற்றி அதெல்லாம் நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி அவர் வந்து யூனோ துபாயில இருந்து இங்க சென்னைக்கு வந்து தனியா ஹி கம்ஸ் ஃப்ரம் அ வெரி என்ன சொல்றது ரொம்ப க்ளோஸ் நெட் ஃபேமிலி அவங்களோட, ஒரு ரொம்ப அன்பான குடும்பம். அங்க ரொம்ப நல்ல வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு நடிப்பு தான் வேணும்னு சொல்லி இங்க பல வருஷமா இங்க வந்து அதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காரு அர்ஜுன். சோ அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் we were working together in radio 1. சோ அவர் அந்த ஆடிஷன் வந்தது கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. யாருன்னா எனக்கு தெரியல. He just walked in randomly to ஒரு ஆடிஷன். 4 செகண்ட் தான் அவரோட ஆடியோ நான் கேட்டேன். அப்போ I asked my sound person இது யாரு? அந்த குரல் வந்து சோ பவர்ஃபுல். அதுக்கப்புறம் we did not even think much before he got that job. அந்த வேலையுமே அவர் ரொம்ப ஆத்மார்த்தமா, மியூசிக்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஹிந்தி மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். சோ அதாவது ரொம்ப ஆத்மார்த்தமா செய்வாரு. அண்ட் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு ஜித்து. ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் ஹீ சச் என்ன சொல்றது, சச் அ காட் ஃபியரிங் பர்சன். சோ அர்ஜுன் மாதிரி இருக்கிற மனிதர்கள்லாம் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறது நான் எப்பவுமே ஐ கீப் டெல்லிங் ஹீரோ பாய் யூ வில் மேக் இட் வெரி பிக். ஏன்னா எனக்கு வாழ்க்கை மேல நம்பிக்கை அப்பதான்டா வரும். தயவு செய்து பிளீஸ் லைக் மேக் இட் பிக். அப்போ நமக்கு தோணும்ல, சில பேர் வந்து டிசர்விங்கா இருக்கிறவங்க வந்து வின் பண்ணணும் இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும். இவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒருத்தர் வின் பண்ணும்போது அது நமக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி நம்ம நினைச்சுப்போம். சோ அர்ஜுனோட படம் நான் வந்து தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பார்த்தப்போ, நான் இன்ஃபேக்ட் அந்த படம் தனியா போய் பார்த்தேன் பிகாஸ் எவ்ரிபடி எல்ஸ் ஆல்ரெடி சீன் இட். நான் போய் பார்க்க முடியல தனியா அந்த சீனுக்குலாம் எல்லாரும் அப்படியே கிளாப் எல்லாம் பண்ணப்போ எனக்கு அப்படியே அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப மாஸ்டர் வேற வெறித்தனமா வெயிட்டிங்ல இருக்கு. அது அடுத்த லெவல் வந்து போகும் நிச்சயமா. இந்த பேட் டைம் அதுக்கப்புறமா வந்தா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போம்.